ஸ்ரீ மாதவான்வய சுதாம்பதி பூர்ணச்சந்திரம் ஸ்ரீ ஸ்ரீனிவாச குருவரிய கிருபாத்த சக்கரம் ஸ்ரீநவ்யரங்கயதி வரிய கிருதாத்மரக்ஷம் வந்தே சதா வரத லக்ஷ்மண தேசிகேந்திரம் ஸ்ரீமத் வேதாந்த ராமானுஜயதி கிருபயா ரங்கிணீ நியஸ்தபாரம் தம்பாத்தமாந்தமனுகணம் சிஷ்டதா பூர்ணமுக்யம் ஸ்ரேஷ்டஸ்ரீரங்கராமானுஜமுனிகருணாலப்தமோக்ஷாஶ்ரமம் தம் சத்வஸ்தம் ஸ்ரீவராஹம் யதிவரமநகம் தேசிகம் சம்ஸ்ரயாமி வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகுபார்த்தபோதம் தத்பாதயுக்மசரசீருஹபிருங்கராஜம் த்ரையந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமம் தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மணமுனிம் ஶரணம் ப்ரபத்யே ஸ்ரீமத்ஜீவாசயோகீஸ்வரமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமத்ஸ்ருத்யந்தராமானுஜயதிநிருபதேஹே ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமஸ்ரீவாசராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே ஜானவார்த்திம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிகருணாலப்தவேதாந்தயுக்மம் ஸ்ரீமஸ்ரீவாசயோகீஸ்வரகுருபதயோரர்ப்பிதஸ்வாத்மபாரம் ஸ்ரீமஸ்ரீரங்கநாதாஹ்வயமுனிகிருபயா ப்ராப்தமோக்ஷாஶ்ரமம் தம் ஸ்ரீமத்வேதாந்தராமானுஜமுனிமபரம் சம்ஸ்ரயே தேசிகேந்திரம் ஸ்ரீமான் வேங்கடநாதார்ய கவிதார்கிஹ கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தாம் சதா ஹ்ருதி பிரணாமம் லக்ஷ்மணமுனிஹி பிரதிகிண்ணாது மாமகம் ப்ரஸாதயதி யத் ஸூக்திஹி ஸ்வாதீனபதிகாம் ஸ்ருதிம் அஸ்மத் குரு பரம்பராயை நம. சென்ற 62வது ஸ்லோகத்தில் இந்திராதி தேவர்களும் கூட பாதுகா பக்தனினுடைய அந்த உருவ செய்தலை கொண்டு அவர்கள் திருவடியை பணிந்து அவர்களுக்கும் கிங்கர்களாக ஆவார்கள், வேலைக்காரர்களாக ஆவார்கள். அப்படிப்பட்டதான அந்த பாதுகா சேவர்களுடைய பெருமை அளவற்றது, அது சொல்லி மாளாதது அப்படின்னு சாதிச்சார். அதுக்கு மேலே இந்த 63வது ஸ்லோகத்தில் வஹந்தியே மாதவ பாதுகே த்வாம் உஹ்யந்தயே தேதிவி நிர்விகாதாஹ ஹம்சேன நித்யம் சரத பிரபாசா கைலாச பூரேட கருத்மதாவான். அது அற்புதமா சாதிக்கிறார். அதாவது மாதவ பாதுகே பிராட்டியை கணகாலமும் பிரியாதவனான நித்திய அனபாயினியும் என்று பிராட்டியோடு எப்பொழுதும் கூடியிருப்பவனான அந்த மாதவனை அல்லது ஜீவாத்மாக்கள் அனைவரும் தன் திருவடியை அடைந்து உஜ்ஜீவனம் அடைய வேண்டும் என்பதையே தனக்கு விரதமாக தபசாக கொண்ட ஒரு பெரிய தபஸ்வியான அந்த எம்பெருமானான ஸ்ரீ மாதவனுடைய பாதுகையே துவாம் பாதுகையான உன்னை ஏ எவர்கள் வகந்தி தன் சிரசிலே தரிக்கின்றார்களோ ஏ தே இப்படிப்பட்டவர்கள்
நிர்விகாதாசந்தா தடங்கள் இல்லாதவர்களாக மகனீயர்களாய் இருந்து கொண்டு திவி ஆகாசத்திலே சரதப்ர அந்த ஐப்பசி கார்த்திகையான சரத்காலத்திலே உண்டாகின்ற அந்த மேகத்தினுடைய பாஷா அந்த அழகை அந்த காந்தியை இந்த ஜொலிப்பை போன்றதான ஹம்சேன ஹம்சத்தினாலாவது கைலாச கிரீடம் அது கைலாச பர்வதம் போலே அந்த பனிமலை போன்றே வெளுப்பாக இருக்கின்ற ககுத்மதாவா அந்த ரிஷபமான காளை மாட்டின் மேலேயோ உஹியந்தே அவர்கள் அப்படி ஆகின்றார்கள் வகிக்கப்படுகிறார்கள். ஏ பாதுகையே, உன்னை யார் பக்தியோடு தன் சிரசிலே சாதித்துக் கொள்றாளோ அவர்கள் ஆகாசத்திலே மிக வெளுப்பாயும் பெரிய பெருசாயும் இருக்கிற அந்த சரத்கால மேகத்தை போலே ஹம்சபக்ஷியிலாவது அல்லது அந்த பனிமலையாகிற கைலாசமாவது, அதாவது அதுதான் ரிஷபமாகிறது. இப்படி அந்த பாதுகா சேவனுக்கு பிரம்மபட்டமோ அல்லது சிவபதவியோ எப்பொழுதும் அவனுக்கு காத்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத சாதிக்கிறார். ஒரு நல்ல ஆச்சாரியரிடத்திலே குலப்பூர்வமாக ஒருவன் பக்தி பண்ணான்னா ருத்ரபட்டம் பிரம்மபட்டம் முதலானவைகள் அவனுக்கு வெகு சுலபமாக வெகு எளிதிலே அவனுக்கு கிட்டும். அவனுக்கு மோக்ஷமே கிடைக்கும் என்று சொல்லும் போது இந்த பிரம்ம பதவியோ ருத்ர பதவியோ வருங்கிறதுல சந்தேகமா என்ன, அதை பத்தி கேட்கணுமா என்ன அப்படின்னு அதி அற்புதமா சாதிக்கிறார். இப்போ மாதவனுடைய பாதுகைய பிரம்மா சிவன் முதலானவர்கள் வந்து சேவிச்சு உன்னை தலையிலே தரிக்கின்றார்கள். அப்படி தரிப்பதனாலே ஷடகாலம் தரிப்பதனாலே அவர்களுக்கு அப்படி என்ன பெரிய ஒரு மகத்தான லாபம் விளைய போகிறதுன்னு கேட்டா, வெண்மேக சரத்கால வெண்மேகங்களிலே அந்த வெளுப்பு இருக்க அது ஹம்ச உருவிலே வந்து அப்படி சேவிக்கிறதான அந்த பிரம்மாவை தனக்கு வாகனமாக கொண்டு தாங்கி செல்லும். அதே போல இந்த ருத்ரனாகிய சிவனை பனிமலையாகிய கைலாசம் அது ரொம்ப மிகுந்த பாரத்தோடு இருக்குமா, அதை தாங்க வல்லதான ரிஷபமாக ஆகி அதை தன் கழுத்திலே அது ஏற்றுக்கொள்ளும் என்பதை சொல்லுகிறார். அதற்கு மேலே பிரம்மருத்ராதிகள் இந்த க்ஷண காலத்துல பாதுகாதாரணம் பண்ணின்றதான பலனை விவரிக்க இயலாது, அது அவ்வளவு மகத்தான பலன்களை அவர்களுக்கு கொடுக்கும். அவர்கள் தங்கள் பதவிகளை நிரந்தரமாக காப்பாற்றி கொள்ள அது உதவும். இப்படி அவர்களுக்கு எத்தனையோ பெருமை உண்டு என்பதை இந்த ஸ்லோகத்தினாலே மிக அழகாக நம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். அதற்கு மேலே 64வது ஸ்லோகமாக ருத்ரம் ஸ்ருதோ தேவ கணஸ்ஸ ருத்ரஹ பத்மாசனம் சோபி ச பத்மநாபம் சத்வாமனந்தோ நபுனத்வமன்யம் கயேஷ பாதாவனி தே பிரபாவஹான். அங்கேயும் ஒரு அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்தினால ஹே பாதாவனி,
திருவடியை காப்பாற்றுகின்றதான பாதுகையே. தேவகணஹா, தேவ கூட்டமானது ருத்ரம் சிவனை ஸ்ருதஹா அது ஆசிரியிருக்கிறது. சஹா அந்த ருத்ரஹா சிவனோ பத்யாசனம் அந்த தாமரை பூவிலே இருக்கின்ற பிரம்மாவை ஸ்ருதஹா ஆசிரியிருக்கிறார். சோபிச்ச அந்த பிரம்மாவும் கூட பத்மநாபம் தாமரை பூவை தன் திருநாபியினுடைய அந்த எம்பெருமானை சுதகா அவர் ஆசிரியிருக்கிறார். அனந்தகா எல்லா தேசத்திலும் எல்லா காலத்திலும் எல்லா வஸ்துவாகவும் இருக்கிற சகா அந்த எம்பெருமானவர் துவாம் ஏ பாதுகையே உன்னை சுதகா அவர் அடைந்திருக்கிறார். துவம் புனகா ஆனா நீயோ நான் திரும்ப அந்யம் வேறு ஒருவரை ந சுதா நீ ஆசிரியமாக கொள்ளவில்லை அடையவில்லை. ஏஷ இந்த தே உன்னுடையதான பிரபாவகா பெருமையானது மகிமையானது கஹா எப்படிப்பட்டதுன்னு யாராலாவது சொல்ல முடியுமா? யாராலையும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிக்கிறார். சமஸ்த தேவதைகளும் அவர்களுடைய ரக்ஷணத்தின் பொறுப்பு ருத்ரனை அடைகிறார்களாம். அந்த ருத்ரனானவர் எல்லாரையும் அழைச்சுண்டு போய் பிரம்மாவை அடைந்தார். அந்த பிரம்மா அவர்கள் எல்லாரையும் கூட்டி கொண்டு எம்பெருமானிடத்திலே அந்த தான் எந்த தாமரை பூவில் இருந்து வந்தாரோ அந்த எம்பெருமான் திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கிறானே அவனிடத்திலே போனார். அந்த பத்மநாபனான பெருமாளானவர் அவர்கள் எல்லாரையும் காப்பாற்றுவதற்கு ஏ பாதுகையே ஒன்ன சாத்திண்டு எழுந்தொள்கிறார். இப்படி எல்லா லோகங்களுடைய அந்த அழிப்பு அல்லது காப்பாற்றுதல்னு சொல்றாளே அதெல்லாம் ஏ பாதுகையே உனக்கு அதீனமாயிருக்கு, உன்னுடைய பெருமையை என்னன்னு சொல்றது அப்படின்னு கேட்கிறார். இதனுடைய உள் அர்த்தம் என்னன்னா, எவன் ஒருவன் நல்ல ஆச்சாரியனை கொண்டு அவனை ஆசிரித்து அவனிடத்திலே சரணாகதி பண்ணி காலக்ஷேபம் பண்ணி சத்விஷயங்களை எல்லாம் அதிகரித்தான் என்றால் அவர்கள்தான் பெருமாள் அவர்களை நியமித்து அவர்களாலே இந்த சமஸ்த லோகங்களையும் காப்பாற்றுகிறார். நல்ல ஆச்சாரியன் அடைந்தவருக்கு இன்ன பலம்னு சொல்ல முடியாத அத்துணை பலன்களும் அவனுக்கு கிடைக்கும். ஆச்சாரியனை அடையாதவனுக்கு ஒரு பலமும் கிட்டாது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு உட்கருத்து. இப்போ ஒரு பிரமாண ஸ்லோகம் உண்டு. ருத்ரம் ஸ்ருதோ தேவ கணஹா ருத்ரோ பிரம்மாணமாஸ்ருதா பிரம்மா மம ஆஸ்ருதோ ராஜன் நஹம் கிஞ்சிதுபாஸ்ருதா மம ஆஸ்ரயோ ந கர்த்தவ்யா சர்வேஷாம் ஆஸ்ரயோ ஹி அஹம். இதுல தேவர்கள் தங்களுக்கு ஒரு கஷ்டம்னா ருத்ரனை அணுகி அவனிடத்திலே தங்கள் கஷ்டங்களை போக்கும்படி பிரார்த்திப்பார்களாம். அந்த ருத்ரன் தனக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வந்தால் பிரம்மாவை ஆசிரித்து அவனிடத்திலே தன்னுடைய கஷ்டங்களை நீக்கும்படி பிரார்த்திப்பானாம். அந்த பிரம்மாவோ தான் எவனுடைய நாபிக்கமலத்திலிருந்து வந்தாலும் அந்த பத்மநாபனை அந்த இப்போ ஸ்ரீரங்கத்திலே பள்ளி கொண்டிருக்கிறானே அந்த ரங்கநாதனை
மட்டுமே ஆசிரித்து தன்னுடைய காரியத்தை சாதித்துக் கொள்வானாம். பெருமாளானவர் அனந்தனாகிய ஆதிசேஷனை தனக்கு வாகனமாக கொண்டதனால் மட்டுமல்ல, அவன் அனந்தன், அளவிட முடியாதவன். எம்பெருமான் அபரிச்சேத்தியன், அளவிட முடியாதவன். அது வஸ்துவா இருக்கட்டும், தேசமா இருக்கட்டும், காலமா இருக்கட்டும், இந்த மூன்றுக்கும் ஒரு அளவிடுகை பரிச்சேதங்கள் எதுவுமே இல்லாதவன். அவன் அங்கிங்கெனாதபடி எல்லா இடத்திலேயும் பரவி இருப்பவன். எல்லா பொருள்களுக்கும் உள்ளும் வெளியும் சூழ்ந்திருப்பவன். அந்தர் மகிச்சதன் சர்வம் யாக்கிய நாராயண ஸ்திதகான்னு சொல்லிட்டு வேதம். இப்படி எல்லாமாக அவனே ஆகி உள்ளும் புறமும் புகுந்தும் சூழ்ந்தும் நிற்பவன். அவன் இத்தகையன் என்பதை வேதத்தினாலே கூட முழுமையாக சொல்லி முடியாத ஒரு விஷயம். அப்படிப்பட்ட அந்த பகவான் என்ன பண்றான்னா, இன்னொத்திர இல்ல அந்த ரக்ஷண பொறுப்பை உன்னிடத்திலே கொடுக்கிறான். அந்த பொறுப்பை ஏற்ற நீ உன்னுடைய பிரபாவத்தினாலே அதை மிக சரிவர செய்கிறாய். அதனாலே எல்லாரை காட்டிலும் மிகுந்த உயர்ந்த தெய்வமாக, ஏன் எம்பெருமானை காட்டிலும் உயர்ந்தவனாக, ஏ பாதுகையே உயர்ந்தவளாக நீ கருதப்படுகிறாய். அதனாலே சர்வருக்கும் ஆசிரியம் இந்த பாதுகையே அப்படின்னு. அதுக்கு மேலே பாதுகைங்கிறது எப்போதும் ஆச்சாரியாலேயே சொல்லும். ஆச்சாரியால் என்ன பண்றா, சத் உபதேசத்தினாலே தன்னுடைய சிஷ்யனை திருப்தி பணிகொள்வார், திருப்தி அவனை ரட்சிப்பார். தேவர்கள் கூட இதை செய்ய மாட்டார்களாம். அவ என்ன பண்ணுவா, சண்டைன்னு வந்தா எதிரிய அடிப்பா, கொலை பண்ணுவா, அதுதான் அவ அப்படுறதான லட்சணம். ஆனா பெருமாளோ பாதுகையோ ஆச்சாரியாலோ இவர்கள் வேற ரீதியினான காத்தலை செய்கிறார்கள். அதாவது நம்மளுடைய கெட்ட குணத்தை, நம்மளுடைய ஒரு தீய புத்தியை அதை அப்படியே நல்ல புத்தியாக மாறுபடியாக செய்து அதை மாற்றி நம்மை ரட்சிக்கிறார்கள். அதனாலே இந்த பாதுகையினுடைய பெருமை இருக்கே, மகிமை இருக்கே, அது அளவற்றது அப்படிங்கிறத இங்கே ரொம்ப ஸ்பஷ்டமாக சாதிக்கிறார். கவிதா அத்திய சிம்ஹாய கல்யாண மசாரிகே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதாத்திய கேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சன்னி.